அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து இன்றைக்கு வந்து ஐக்ளவுட் ரிமூவ் பண்ணுறத பைபாஸில் இன்டர்நெட் சர்வர் அதாவது டிஎன்எஸ் சர்வர் மூலமாக பைபாஸில் எப்படி ஐக்ளவுட் ரிமூவ் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். சரியா சின்ன ஒரு வீடியோ வந்து பாருங்கள். அப்படி இது வந்து ஐக்ளவுட் டாக்கான ஃபோன் உண்டு, ஆக்டிவேட் ஃபோனுங்கிறது. ஸோ நான் என்ன செய்யணும் தெரியுமா, ஸ்டார்ட் ஓவர்லேருந்து மேலேருந்தே வந்து சரியா இப்போ பாருங்கள். இங்கிலீஷை செலக்ட் பண்ணுங்கள், லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட நாட்டை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது கண்ட்ரி. நான் வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க சிலங்கா செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு கீபோர்டு கேட்குது, இமோஜி கீபோர்டு இங்கிலீஷ் கீபோர்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுப்பேன். இப்போ பாருங்கள் இந்த வைஃபை, இந்த வைஃபை நேம் வந்து காட்டுது. அப்போ நான் வைஃபை ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா, இதில் வைஃபையில் இந்த இடத்துல வச்சு நீங்கள் செய்ய தெரியுமா, உங்களோட ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னாக்கா வைஃபை மோர் செட்டிங்ஸ் என்று கொண்டு வரும். அதை கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஐக்கான் கொண்டு வரும். சரியா அதில் அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், அதில் டிஎன்எஸ் சர்வர் இருக்கு. ஸோ டிஎன்எஸ் சர்வர் டிலீட் பண்ணுங்கள். ஓகே, டிஎன்எஸ் சர்வர் டிலீட் பண்ணிட்டு 78.150.17.60 இந்த டிஎன்எஸ் சர்வரில் அடிச்சுட்டு இந்த டொமைன் நேம்ங்கிறத டிலீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க தெரியுமா, இப்படி ஹெச்எஸ்டிபி ப்ரொக்ஸி என்ற இதை வந்து என்ன செய்யுங்க, மெனுவலுக்கு போடுங்க. ஓகே, மெனுவலுக்கு போட்டுட்டு மெனுவலுக்கு போட்டு சர்வர் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க தெரியுமா, சர்வர் நேம்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சர்வருங்கிறத கிளிக் பண்ணி அதில் இமோஜிக்கு பேர் டச் பண்ணி இதில் ஓகே இமேஜிக்கு இப்போ டைப் பண்ணி இந்த இங்கிலீஷ் வேர்ட் இங்கிலீஷ் காட்டுற இதை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரு 30 எழுத்து வாரம் வயசுமா டைப் பண்ணி விடுங்க. சரியா டைப் பண்ணிவிட்டு போர்டு வந்து 80 ஓகே, போர்டு வந்து 80 இப்போ வந்து என்ன செய்ய தெரியுமா, பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இப்போ உங்களோட வைஃபை நேம் வந்து கனெக்ட் ஆகிட்டு. சரியா வைஃபை நேம் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு பெக் வந்தீங்க இருந்தாக்கா நெக்ஸ்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட்டை கொடுத்து அவங்க ஃபோன் வந்து ஓப்பாய் ஒன்றும் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் லொக்க ஓப்பாய் ஒன்றும் ஆகலையே லொக்க உடைங்க, லொக்க உடஞ்சிட்டு எரிஞ்சு ஃபோன் வந்து ஓப்பாய் ஒன்றும் ஆகிட்டு எரிக்கும். ஓகே பாருங்க வந்துட்டு ஓப்பாய் ஒன்றும் அந்த நீங்கள் அந்த டிஎன்எஸை கொடுத்தா தான் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ என்ன செய்யுங்க தெரியுமா, அதை செஞ்சு பாருங்கள், சக்ஸஸ் ஆனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகும்.